அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னா, அத்ரி என்னும் மகரிஷி தன் மனைவியோடு இந்த மலையில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அதனாலேயே தான் இந்த மலைக்கு அத்ரி அப்படின்னு பெயர் வந்திருக்கு. அடர்ந்த இந்த மலைக்குள் ஒரு அற்புதமான சிவன் கோவில் இருக்கான். அதோடு மட்டும் அல்லாமல் கங்கைக்கு நிகராக கருதப்படும் அத்ரி கங்கையினும் தீர்த்தம் எப்போதுமே வற்றாத நிலையில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியத்தக்க ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் இதில் வெள்ளையாமை ஒன்று உள்ளதாகவும் அதை பார்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னும், பல வகையான மர்மங்களும் நிறைந்த ஒரு கோவிலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அத்ரி மலைக்கோவிலை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்துக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார் குறிச்சி என்னும் கிராமத்தில் அருகில் இருக்குது அத்ரிமலை. புலிகள் உள்பட்ட பல வகையான வன விலங்குகள் வாழும் இந்த மலையில் வருடா வருடம் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பல வகையான தகவல்களும் சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் அல்லாமல் சிவன் கோவிலிற்கு அருகே பாலை மரம் அப்படின்னு ஒரு அரிய வகை மரம் இருக்கா. இந்த மரத்தில் இருந்து வருடா வருடம் அதிசயிக்கும் வகையில் ஒரு அற்புத பன்னீர் மலை பொழிகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே பங்குனி மாதத்தினோட கடைசி 5 நாட்கள், அது மட்டும் அல்லாமல் சித்திரையின் முதல் 5 நாட்கள் என 10 நாட்களுக்குள் ஏதாவது 2 நாட்கள் மட்டுமே இந்த மரத்தினோட கிளைகளில் ஒரு வகையான வண்டு வந்து அமர்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் அல்லாமல் இந்த வண்டு ஒரே நேரத்தில் தங்களோட உடம்பில் இருந்து நீர் போன்ற ஒரு திரவத்தை சுரந்து அதை பீச்சி அடிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதோடு மட்டும் அல்லாமல் அதனை பார்க்கும்போது மரணத்தில் இருந்து மட்டும் மழை பொழிவது போல ஒரு காட்சியை அளிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் அல்லாமல் அந்த வண்டுகளால் பீச்சி அடிக்கப்பட்ட அந்த திரவத்தை நுகர்ந்து பார்த்தால் அது பன்னீர் வாசனை உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அது ரொம்பவே விரிவில் காய்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் அல்லாமல் பொதுவாகவே மரத்தின் அடியில் நின்று பார்த்தால் ஒரு வண்டு கூட கண்களுக்கு தெரிவதில்லையா. இந்த வண்டுகள் அனைத்துமே இந்த மலையில் வாழும் சித்தர்கள் அப்படின்னு நம்பப்பட்டு வராங்களாம். அது மட்டும் அல்லாமல் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதத்தை வரவேற்கும் வகையிலும் சித்தர்கள் வண்டாக வந்து இந்த மரத்தில் இருந்து பன்னீரை தெளிக்கிறாங்க அப்படின்னு பக்தர்களால் ரொம்பவே நம்பப்பட்டு வருது. அதோடு மட்டும் அல்லாமல் அந்த வனப்பகுதியில் எத்தனையோ பாலை மரங்கள் இருந்தாலுமே ஏன் வண்டுகள் அனைத்தும் கோவில் அருகில் உள்ள இந்த ஒரு மரத்தில் மட்டும் வந்து அமர்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியும், ஏன் அனைத்து வண்டுகள் மட்டும் திரவத்தை போல மழை பொழிகிறது அப்படிங்கின்ற கேள்வியும், அவை ஏன் மனிதர்கள் கண்களுக்கு தென்படுவதில்லை அப்படின்னு போன்ற பல வகையான கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் இன்று வரையுமே அந்த கேள்விகளுக்கு விடையே இல்லாத ஒரு மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அவ்வளவு ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு இடமாகவே இந்த அத்ரிமலை இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல வகையான சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அத்ரி மகரிஷியினோட பிரதான சீடர் அப்படின்னா கோரக்கர் அப்படின்னு சொல்லலாம். சித்தர்களினோட வரிசையில் பிரிப்பிலேயே விசேஷத்தன்மை கொண்டவர் அப்படின்னும் இவரை சொல்லியிருக்காங்க. விபூதி என்றால் சாம்பல் என்றும் ஞானம் என்றும் பொருள் இருக்குது. பொதுவாகவே சிவஞானத்துடன் பிறந்தவர் அப்படின்னா மச்சேந்திரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இவர் கடும் தவம் செய்து சித்தரானார் அப்படின்னும் மச்ச முனி அப்படின்னும் அழைக்கப்பட்டு வந்திருக்காங்க. பொதுவாகவே மச்ச முனி ஒரு நாள் பிச்சை கேட்டு ஒருவரனோட வீட்டு முன்பு வந்து நின்றுருக்காங்களாம். அந்த வீட்டு பெண் மச்ச முனிக்கு பிச்சை இட்டாங்களாம். அப்போது அவங்களோட முகம் அவங்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பது போல உணர்த்தியதற்காம். அதனை கண்ட மச்சேந்திரர், அதாவது அந்த மச்ச முனி உனக்கு ஏதாவது துன்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து தனக்கு மகப்பேறு இல்லாததை கூறி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அதே போல் இரக்கம் கொண்ட மச்சேந்திரர், அதாவது மச்சமுனி என்பவர் சிறிது திருநீற்றை அள்ளி அவங்களிடம் கொடுத்தாங்களாம். இந்த திருநீற்றை சிவநாமம் கூறி உண்பாயானால் உனக்கு பிள்ளை பேரு உண்டாகும் அப்படின்னு அந்த பாலகனைக்கான நிச்சயம் ஒரு நாள் வருவேன் அப்படின்னு கூறி அங்கிருந்து சென்றிருக்காங்க.
மச்சமுனி சென்றதும் அந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரரிடம் நடந்த சம்பவத்தெல்லாம் கூறியிருக்காங்க. பக்கத்து வீட்டு பெண்ணா உன்னிடம் பிச்சை வாங்கி சென்றவர் மாயாவியாக கூட இருக்கலாம் அப்படின்னும், விபூதியை கொடுத்து உன்னை மயக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விபூதியை சாப்பிடாத அப்படின்னு கூறியிருக்காங்க. பயந்து போன அந்த பெண் மச்சமுனி கொடுத்து விட்டு சென்ற விபூதியை அடுப்பில் போட்டு விட்டாங்களாம். ஆண்டுகள் சில சென்றுதான் திருநீர் கொடுத்த மச்சேந்திரர் மீண்டும் அந்த பெண்ணை வந்து சந்தித்தாராம். திருநீற்றால் பிறந்த பாலகன் எங்கே அப்படின்னு கேள்விக்கிட்டு இருக்காங்க. அவனை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு மச்சமுனியின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய அந்த பெண் முடிவில் நடந்த அனைத்தையுமே கூறியிருக்காங்க. பின்னர் சிவ சித்தர் தானே அப்படின்னு அடுப்பில் போட்ட சாம்பலிலிருந்தும் குழந்தையை உருவாக்கலாமே அப்படின்னு சந்தேக கண்ணோடு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அவங்களது கேள்வியால் கோபம் கொண்ட மச்சமுனி அடுப்பு சம்பல் எங்கே என்றாராம். கோபத்தில் குப்பை மேட்டில் கொட்டிவிட்டா அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க. உடனே மச்சேந்திரர், குழந்தை உன் கருப்பைக்குள் வளர உன் கர்மா இடம் கொடுக்கவில்லை, ஆனால் கோசலையாகிய இது அதற்கு இடம் கொடுத்து விட்டது. நான் சிவசித்தன் என்பதால் சத்தியமானால் இந்த கோபகம் ஒரு கோபகனை தரட்டும் அப்படின்னு, கோவுருவாவதால் வரப்போகும் பிள்ளை கோபகன் மட்டுமல்லாமல் கோரக்கணம் கூட கோபாகிய பசுவின் இரக்கம் இவனிடம் இருக்கப் போவது சத்தியம், கோரக்கனே கோரக்கனே அப்படின்னு சொல்லிட்டு சிவமுனி அழைக்கிறேன் வா அப்படின்னு உணர்ச்சி மிகுந்து அழைக்கிறாங்களாம். அதோடு கோரக்கணும் அந்த குப்பை மேட்டில் கொட்டிய சாம்பலிலிருந்து வெளிவந்தார்களாம். திருநீர் கொடுத்த காலம் முதல் அப்போதே வரை என்னை வளர்ச்சியோடு இருக்க வேண்டுமோ அதே வளர்ச்சியோடு இருந்தாங்க அந்த பாலகன், அவரே தான் கோரக்கர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் அல்லாமல் மச்சமுனி சாம்பலில் இருந்து வந்த பாலகனை அந்த பெண்ணிடம் கொடுத்தாராம். ஆனால் சிறுவன் கோரக்கனோ தாயிடம் போகாமல் மச்சேந்திரநாதரை பின்தொடர்ந்தாங்களாம். கோரக்கரும் பெரிய சித்தராக குருவே மிஞ்சும் சீடராகவே விளங்கியிருக்காங்க அப்படின்னும், அதன் பிறகு அவர் அத்ரி மகரிஷியை சந்தித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்ரியின் முதன்மை சீடராக விளங்கிய கோரக்கர் 15 சித்தர்களில் ஒருவராகவே இருக்காங்க. இங்குள்ள மலையில் இன்றுமே கோரக்கர் உலா வருவதாகவே நம்பப்பட்டிருக்காங்க. அதனால் தான் கோரக்கர் மலை என்றும் இந்த மலை அழைக்கப்பட்டிருக்கு. அத்ரி மலைக்கு அருகில் இருப்பது தான் இந்த கோரக்கரோட ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் தோன்றிய காலத்திலேயே அவதரித்த ரிஷிகளில் ஒருவர் அப்படின்னா அத்ரி மகரிஷி அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீஸ்ரீ கர்த்தாவான பிரம்மதேவரினோட மாசான புத்திரனான இவரது மனைவியின் பெயர் அனுஷ்யா அப்படின்னும், வேத புராண இதிகாசங்கள் அனைத்திலுமே இந்த தம்பதியர் உயர்வாக பேசப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தவ சக்தியால் இருவருமே சளைத்தவர்கள் அல்லர் அப்படின்னும், இந்த தம்பதியர் ஆசிரமம் அமைத்து தவம் மேற்கொண்டது பொதிகை மலையில் உள்ள திரிக்கூட மலைப்பகுதியாகவும் இருக்கும் இந்த பகுதிக்கு அத்ரிமலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே அத்ரிமலை அப்படிங்கிறது ரொம்பவே பல வகையான நம்மளோட மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு இன்றுமே வெடி தெரியாத அதிசயங்களை கொண்ட ஒரு மலைக்கோவிலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு அருகில் இருக்கும் கோரக்கர் கோவில் அப்படிங்கிறதும் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவல்களை நமக்கு தரக்கூடிய ஒரு ஆலயமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய கதைகளெல்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்பவே மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவே இந்த கோவில்களாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பயனுள்ள நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு விதமாகவே இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தனை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயங்களை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது போன்ற இன்னும் நீங்கள் சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மலையை பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த மலையினோட பெயர்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.